கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ராஜஸ்தானில் ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய நரேந்திர மோடி காங்கிரஸ் சொன்னதாகவும் மன்மோகன் சிங் சொன்னதாகவும் சில விஷயங்களை சொல்லியிருக்கார். அப்படி அவங்க சொன்னதாக சொல்லி இவர் இஸ்லாமியர்களை ஒரு ஊடுருவல்காரர்கள், பல குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்கள், அவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய நிலத்தை, வீட்டை, சொத்தை, பணத்தை, தங்கத்தை, வெள்ளிய, ஏன் அவங்க கழுத்தில் கிடக்கிற தாலியை கூட அவுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் அப்படித்தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு. இதே மாதிரி கடந்த காலத்தில் மன்மோகன் சிங் பேசியிருக்கார் அப்படின்னு பேசியிருக்கு. ஒன்று, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் அப்படி இல்லை, மன்மோகன் சிங் பொதுவான விஷயங்களை பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பழங்குடியினர், பட்டியல் இனத்தவர், பெண்கள், குழந்தைகள், இதர பட்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதே போல் சிறுபான்மையினர், இவர்கள் வந்து இவர்களுக்காக தித்திய திட்டங்கள் எல்லாம் முழுமையாக போய் சேரலை, எனவே அவர்களுக்கு இதில் முன்னுரிமை இருக்க வேண்டும் என்று பேசினார். இதில் அப்படியே பழங்குடியினர், பட்டியல் இனத்தவர், பெண்கள், குழந்தைகள், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இதர சிறுபான்மையினர், இவர் இவ்வளவு பேரை விட்டுட்டு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்திய நாட்டினுடைய வளங்களில் முன்னுரிமை இருக்கிறது என்று நரேந்திர மோடி பேசினார். இப்படி ஒன்று திரித்து பேசுவது, இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை உருவாக்குவது போல பேசுவது, அதன் மூலம் உண்மையான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவது என்பது மோடியினுடைய வாடிக்கையான விஷயம். இந்த தடவை கொஞ்சம் அதீதமாக போயிருக்காரு என்பதை தவிர, தாலியை அறுத்து இஸ்லாமியர்களிடம் கொடுத்துருவாங்க, இந்து பெண்களின் தாலியை அறுத்து இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவார்கள் என்று எந்த இடத்துலையாவது யாராவது பேசுவாங்களா, பேசுறதுக்கான ஒருத்தர் நினைச்சா கூட அதை பேசுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனால் நரேந்திர மோடினால பேசலைனா கூட அதை சொல்ல முடியும், அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்கு, அது அவங்களுடைய டிஎன்ஏல இருக்கிறது. எந்த விதமான தேசத்தினுடைய மக்கள் மீதும் ஒரு அக்கறையற்ற ஒரு மனிதர், அதிகாரம் பதவி வெறியை தவிர தேசத்தின் நலன், இந்தியர்களுடைய நலன் குறித்து எந்த அக்கறையும் இல்லாத ஒரு சுரணைமற்ற மனிதரால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். கடந்த காலத்திலையும் இவர் பேசியிருக்கார். உண்மையில் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சராக இருந்து பிரதமராக தேர்தலில் அந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்குது என்கிற போது, பிரதமர் வேட்பாளர் என்கிற முறையில் அவரிடம் ராய்ட்டர் செய்தி நிறுவனம் ஒரு பேட்டி எடுத்தது. அந்த பேட்டியில் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான கொடி சொத்து நாசப்படுத்தப்பட்டு இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வருத்தம் இல்லையா என்று கேட்டபோது, நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, நீங்கள் டிரைவராக இருந்தாலும் சரி, பின் சீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் காரில் ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு செத்து போச்சுன்னா நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களான்னு கேட்டார். அதாவது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதும், ஒரு திட்டமிட்டு அவர்கள் கொல்லப்பட்டதும், திட்டமிட்டு அவர்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டதையும், ஒரு நாய்க்குட்டி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறக்கிறதையும் சமப்படுத்திய அளவுக்கு அவர் பெரிய கருணாமூர்த்தி என்பதை உலகம் ஏற்கனவே அறிந்திருக்கிறது. அதே போல் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து போராடி கொண்டிருந்த விவசாயிகள், அவர்கள் பின்னிருந்து ஒரு அமைச்சருடைய மகன் ஜீப்பில் போய் மோதி அந்த 4 பேரை கொல்றாங்க, அந்த 4 பெண்களும் தாலி அறுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதே போல் வந்து ஒரு 770 பேர் விவசாயிகள் போராட்டத்தின் போது கொல்லப்பட்டார்கள், அவர்கள் வீட்டு பெண்களுக்கும் அந்த தாலி அறுந்திருக்கும். இப்படி தாலி அறுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதை தன்னுடைய அடிப்படையான கோட்பாடாக வைத்திருப்பவர் நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டமும் என்பது ஊருக்கு தெரியும். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த சொத்தை எடுத்து அந்த சொத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உண்மையில் இந்த காலத்தில் யார் சொத்தை எடுத்து யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் இருந்ததை விட மிகப்பெரிய அளவிற்கு வருவாய் மற்றும் சொத்தில் இடைவெளி அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுது. அதாவது ஒரு 2017 ஆம் ஆண்டு, அதுக்கு பின்னால் அந்த சர்வே வரல, அந்த 2017 ஆம் ஆண்டில் வந்த ஒட்டுமொத்த வருமானத்தில் 22% இந்தியாவில் உயரத்தில் இருக்கக்கூடிய 1% பேர் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில்
எல்லா அது ஐந்தில் ஒரு பகுதிக்கும் அதிகமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த சொத்துக்களில் 46% சொத்துக்கள் 40% சொத்துக்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த 1% பேரிடம் இருக்கிறது. யார்கிட்ட பறிச்சு யாரு நரேந்திர மோடி கொடுத்துருக்காரு? 2017 2000 இடைப்பட்ட 2022 இடைப்பட்ட அந்த 5 காலத்தில் நரேந்திர மோடி ஆட்சி காலம் தானே, அந்த காலத்தில் தான் நீங்கள் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 50% பேரினுடைய வருமானம் 50% குறைந்திருக்கு. அடுத்த லெவல் 20% பேருடைய வருமானம் 50% குறைஞ்சிருக்கு. அடுத்த 20% பேரை பொறுத்த மட்டில் அவங்க வருமானத்தில் 30% குறைந்திருக்கு. அடுத்த 20% பொறுத்தளவில் அவங்க வருமானத்தில் 7% குறைஞ்சிருக்கு. அடுத்த 20% பொறுத்த மட்டில் அவங்க வருமானம் கிட்டத்தட்ட சமமாக இருந்திருக்கு, மாற்றமில்லாமல் இருந்திருக்கு. அடுத்த 20% பேருனுடைய வருமானம் என்பது தாறுமாறாக உயர்ந்திருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய 167 பேருக்காக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் சொத்துக்களை வாங்கி அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு 5% வரி போடுவார். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு 5% அரிசி வரி, ஜிஎஸ்டி வரி, ஆனால் வைரத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 1.5% வரி. நீங்கள் ரிலையன்ஸ் மாதிரியான பெரு நிறுவனங்கள், பெரும் முதலாளிகள் அவங்க வாங்கின கடன் இருக்கு இல்லையா, அந்த கடன் பல 10,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பேங்கில் வாங்கின கடன் பார்த்தீங்கன்னா 148,000 கோடி எல்லாத்துக்கும் கொடுத்த கடன், அதாவது பெருநிறுவனங்களுக்கு கொடுத்த கடன், விவசாய கடன், நகை கடன், வீட்டுக்கடன், வாகனக்கடன், கல்விக்கடன் என்று இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 148,000 கோடி. அதில் 1.03 லட்சம் கோடி மட்டும்தான் அது கல்விக்கடன். ஆனால் இந்த காலத்தில் நரேந்திர மோடி அரசாங்கம் பெருமுதலாளிகளுக்கு ரைட் ஆஃப் பண்ண தொகை மட்டும் 14.56 லட்சம் கோடி, அது இப்போ அதிகமாக இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ பெருமுதலாளிகள் வாங்கின 14.56 லட்சம் கோடி ரூபாயை அவர் தள்ளுபடி பண்ணுவார். அவங்கெல்லாம் யார்? டாடா, பர்லா, அம்பானி அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு இல்லை, கற்கை நன்றேல் கற்கை நன்றேல் பிச்சை மிகினும் கற்கை நன்றேல், பிச்சை எடுத்தாவது படின்னு சொன்னாங்க. ஆனால் படித்தவனை படித்து முடித்தவனை பிச்சைக்காரனாக மாற்றி விரட்டுற ஏற்பாட்டை நீங்கள் நரேந்திர மோடி அரசாங்கம் செஞ்சுருக்கு. நீங்கள் பெருமுதலாளிகள் வாங்கிய 10,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்த இந்த அரசாங்கம் தான் 1,50,000, 3,00,000, 4,00,000 வாங்கின கடன் இருக்கு இல்லையா, அது வரல வாராக்கடன் சொல்லி அதெல்லாம் ரிலையன்ஸ் அசட் ரீசர்ச் ரீஸ்ட்ரக்சரிங் கம்பெனி என்கிற அந்த அவங்கெல்லாம் ஒரு அடியால் வேலை பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு 100 ரூபா ஒருத்தட்ட இருந்து கடன் வாங்கணும்னா சரி 50 ரூபா கொடுத்துட்டு நீ எவ்வளோ வேணாலும் வசூல் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த எவ்வளோ வேணாலும் வசூல் பண்ணுற தொகையை அவர் மொத்தமாக கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு 15 வருஷத்தில் கொடுத்தா போதும் என்கிற அளவில். ஸோ சாதாரண ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் படிப்புக்காக வாங்கின பிறகு அவங்களுடைய சொத்தை ஜப்தி பண்ணி அதில் வரக்கூடிய காசை கொண்டு போய் அம்பானிக்கு கொடுத்துட்டு எந்த அம்பானி லோன் வாங்கிட்டு கட்டாத அம்பானி கம்பெனிக்கு கொடுக்குற நபராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். எனவே இந்த காலத்தில் அவர் அடிப்படையில் இந்திய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் இதை பண்ணுறார். சமீபத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்து பத்திரிகையில் ஒரு ஒப்பீனியன் போல் தொடர்ச்சியாக போட்டுட்டு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் பிரச்சனையாக எது எதிரொலிக்கும் என்று கேட்டாங்க. அதில் 27% பேர் வேலையின்மை என்று சொன்னாங்க, 23% பேர் பணவீக்கம் என்று சொன்னாங்க. இந்த வேலையின்மை பணவீக்கம் என்பது விலைவாசி உயர்வு தான், இது ரெண்டுமே 50%. இந்த விஷயத்திலிருந்து அப்படியே அதை எப்படி மடைமாற்றம் செய்வது என்பதை புரிஞ்சு வச்சிருக்கார். அதுதான் அவருடைய வேலையாக இருக்குது. இதைத்தான் அமித்ஷாவும் சொல்கிறார். இப்போ என்ன சொல்ல அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கலவரம் நடக்கும், கொள்ளைகள் நடக்கும், வன்முறைகள் நடக்கும், நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்காது என்று சொல்லிட்டார். ஆனால் இந்தியாவினுடைய வரலாறு என்ன சொல்லுது, ரெண்டும் பாராளுமன்றத்துக்குள்ள கொஞ்சம் பேர் உள்ளே போயிருக்காங்க. அது எப்போ நடந்தது, நரேந்திர மோடி பீரியடில். பாராளுமன்றம் தாக்குதலுக்குள்ளானது, அது எப்போ நடந்தது, வாஜ்பாய் பீரியடில். கார்கில்ல எப்போ வந்து நம் பகுதியை ஆக்கிரமிச்சது பாகிஸ்தான், அது வாஜ்பாய் பீரியடில்.
பத்தான்கோட் இராணுவ முகாமுக்குள்ள போனதும் உங்க பெரியல்ல, ஊரி இராணுவ முகாமுக்குள்ள போனதும் உங்க பெரியல்ல, புல்வாமாவில் வந்து இராணுவ வீரர்களை நம்ம மண்ணில் கொண்டது நரேந்திர மோடி பெரியல்ல, இப்படி ஏராளமான விஷயங்களை பார்க்க முடியும். எனவே அடிப்படையான விஷயங்களிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்காக நரேந்திர மோடி இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறார். இது முற்றிலும் கண்டனத்துக்குரியது. ஒரு உலகத்தில் எந்த ஒரு பிரதமரும் அல்லது எந்த ஒரு தலைவரும் இவ்வளவு தரம் தாழ்ந்த பேச்சை பேசியிருக்க மாட்டார்கள். ஒரு மோசமான மரத்திலிருந்து நல்ல கனி எப்படி கிடைக்க முடியும்? ஆர்எஸ்எஸ் என்கிற மரத்தில் காய்த்த எல்லா விதமான பழங்களும் இப்படித்தான் இருக்கும். அதுலேயே முக்கியமான பழம் வந்து நரேந்திர மோடி. அவரால் விஷத்தை தவிர வேற எதையும் கற்க முடியாது.